செல்ல குட்டிகளா, எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டாங்க. அது என்ன தெரியுமா? கேட்கணும் ஆசையாக இருக்கா? கவனமாக கேளுங்க. அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, நம்ம எப்படினாலும் சிங்கராஜாவுக்கு உணவாக தான் போகிறோம். எப்போ உணவாகவோன்னு தெரியலை. அதனால் நம்ம ஒன்று பண்ணலாம். சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியும் ஒவ்வொருத்தரா சிங்கராஜாவோட குகைக்கு போய் நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி நம்மளாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. எல்லா விலங்குகளும் இதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படினாலும் சாக தானே போகிறோம், அதனால் நம்ம இதுக்கு ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சிங்கராஜாவை பார்க்க எல்லாரும் சேர்ந்து போனாங்க. எல்லாரும் போய், சிங்கராஜாவே, நீங்கள் இறையை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் எங்களை பிடிச்சி நீங்கள் சாப்பிட தானே போகிறீங்க? நாங்களாம் உங்கள் குகைக்கு வரோம், நீங்கள் டெய்லி எங்களை ஒருத்தரை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, நான் போய் எனக்கான உணவை தேட தேவையில்லையா, நீங்களே வரீங்களா? சரி, இதுக்கு ரொம்ப சந்தோஷம். வரலைனா என்ன பண்ணலாம்? இல்லை ராஜாவே, நாங்கள் எல்லோரும் டெய்லி ஒவ்வொருத்தராக வந்துடுறோம், நீங்கள் அங்கேயே எங்களை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க. உடனே சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி காலையில் வரப்போகிறாங்க, யார் வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தார் சாப்பிட. முயல் தான் வரணும், ரொம்ப லேட்டாக வந்துச்சு. முயல் வந்து வர வழியில் யோசனை பண்ணிக்கிட்டே வந்துச்சு. இன்றைக்கி நம்மளை சிங்கராஜா எப்படினாலும் சாக தான் சாப்பிட தான் போகிறாரு, நம்ம சாக தான் போகிறோம், என்ன பண்ணலாம்? அதுக்கிட்ட இருந்து தப்புக்கு ஏதாவது வழி தோணுதா? எதுவுமே தோண மாட்டேங்குதே. சரி, லேட்டாயிடுச்சு, போவோம், என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏன் இவ்வளோ லேட்டாக வர? நான் என்ன சொன்னேன், நேரமாக வந்துடணும்னு சொன்னேன்ல, சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சிங்கராஜா, என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. நான் ஏன் லேட்டுன்னு சொல்கிறேன், கவனமாக கேளு. ப்ளீஸ்ப்பா, என்னை சாப்பிட்றாதப்பா, கேட்டு அப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ. சரி சொல்லு, சாக போகிற, என்னன்னு சொல்லு, உன்னோட ஆசையை நான் கேட்குறேன். நான் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே உங்களை போலவே ஒருத்தரை நான் பார்த்தேன், நீங்கள் தான் அவங்கன்னு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, எதுக்கும் கொஞ்ச நேரம் கழித்து இங்கேயும் வந்து பார்க்கலாம், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்தேன், நீங்களும் இருக்கீங்க. அப்போ அங்கே இருந்தது யாருன்னு தெரியலையே, அதனால தான் லேட்டாயிடுச்சு. என்ன என்ன போலவே அங்கே ஒருத்தர் இருக்காரா? எங்கே நீ பார்த்த, என்னை கூட்டிகிட்டு போகிறையா? சரி ராஜாவே, வாங்க என் கூட, நம்ம ரெண்டு பேரும் போகலாம். ஆனால் என்னை சீக்கிரம் கடிச்சிடாதீங்க, என்னை சாப்பிட்றாதீங்க. அங்கே உங்களை போல் இருக்கிறவரை நானும் பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும். உங்களை அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் என்ன சாப்பிட்றாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் போ, அவங்க போயிட போகிறாங்க, சீக்கிரமாக போ. போகலாம் போகலாம், நம்ம போய்கிட்டே தானே இருக்கோம் ராஜாவே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், சீக்கிரமாக போ, அவர் போயிட போகிறார். தான் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ராஜாவே, போயிடலாம். இது என்ன,
இங்கே கிணத்துக்கிட்ட வந்திருக்க? ஆமாம் ராஜாவே, இங்கே தான் இருக்காங்க. அதுக்குள்ளே எட்டி பாருங்களே. இதா போய் பார்க்குறேன். ஆமாம், என்ன போலவே இருக்காங்க. நீங்களும் சத்தம் போட்டு கெச்சிச்சு பாருங்களே. உங்கள் சத்தத்தை கொடுத்து பாருங்களே, அதுவும் கத்தும். ஆமாம், என்ன போலவே அதுவும் சத்தம் போடுது, என்ன போலவே செய்து. நான் தான் காட்டுக்கு ராஜான்னு பார்த்தேன், என்ன போலவே இன்னொருத்தர் இருக்காங்களா? இப்படி இருக்கக்கூடாதே, நான் போய் பார்த்துறேன். ஐயோ, எப்படியோ சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா நம்மளை இந்நேரம் சாப்பிட்ருக்கோம். இப்போ சிங்கம் தான் கிணத்துக்குள்ளே இருந்து வர முடியாது, அதுதான் சாக போகுது. செல்ல குட்டிங்களா, இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நம்ம யார்கிட்டையும் எப்பையும் ஏமாறக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணும். யாருடைய சொற்களையும் நம்ம கேட்டு பயந்து போய் வாழக்கூடாது. நம்ம சுய புத்தியை யூஸ் பண்ணி யோசிக்கணும் என்ன செய்யலாம்னு. குட்டி செல்லங்களா, நீங்கள் எல்லாருமே புத்திசாலிகள் தானே? வெரி குட். நல்லா யோசனை பண்ணி நல்ல முடிவாக எடுங்க. ஓகே, பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.